இது கூட ஸ்பெஷலிட்ட ஒன்று இருக்கு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடே டாபிக். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மாலிபீஸ் ப்ரீடிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு புரியாதவங்களுக்கு புரியட்டுன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரப்போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ப்ரீடிங் போகிறதுக்கு என்ன மாதிரி பேர் சூஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு அடல் சைஸாக சூஸ் பண்ணுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரி வாட்டர் கண்டிஷனை வச்சு நம்ம ப்ரீடிங் போடலாம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி டேங்க் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஃபீடிங் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸுங்களுக்கு வந்துட்டு எப்படிலாம் பார்த்துக்கிறது, அதுக்கு என்ன மாதிரி ஹெல்த்தியான ஃபீடிங் கொடுக்குறதுன்ற பற்றின வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதைத்தான் வந்துட்டு ப்ரீடிங்காக சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீமேலும் இருக்கும், ஒரு மேலும் இருக்கும். மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலேருந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேலை விட பார்க்க ரொம்ப சின்னது மாதிரி தெரியும். அதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அதாவது வயிறுக்கிட்ட மட்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும் தெரில, உங்களுக்கு குறித்து காட்டுறேன். இந்த இப்போ என் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, இது உடம்பு பாருங்கள். இது தலையிலேருந்து வாளுக்கு போகிற அந்த சைஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து வாழை போகும்போது ஒரே ஷேப்பாக இருக்காது, அந்த வயிறுக்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அடல்ட்டான ஒரு ப்ரீடிங்க்கு தேவையான ஒரு ஃபீமேல் வந்துட்டு இப்படி இருக்கும். இன்னொன்று எப்படி பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபின் வந்திருக்கும். இது உங்களுக்கு பார்த்தா இப்போ தெரியும், ரெண்டு ஃபின்னு வந்திருக்கும் வயிற்றுக்கு அடியில், தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபின்னு இருக்கும். அதே பார்த்திங்கன்னா அந்த எக்கோட ஸ்பாட் இருக்கும், இதில் அந்த ஒயிட் ஸ்பாட் வந்துட்டு இருக்கும். இதே பிளாக் மாதிரி உங்களுக்கு காட்டித்தரேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பாடி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஷேப் அப்படியே ஒயிட்ட மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏறி இறங்கியிருக்கும். அதே மாதிரி அந்த ஒயிட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபின் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பாட் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இந்த பிளாக் மாதிரியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபின் இருக்கிறதும் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோவை காட்டுறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. மேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருக்கும், ஒரே ஒரு ஃபின் தான் இருக்கும். இந்த பார்த்தீங்கனாவே தெரியும். ஒரு ஃபின் தான் இருக்கும் மேலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி தான் இருக்கும். எதுக்கு இந்த ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அப்போனா ஃபீமேல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் விடலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா ஃபீமேலை பற்றி மேல் பார்த்து எப்போ பார்த்தினாலும் சேஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே வச்சுருக்கும். ரெண்டுன்னும் போது கொஞ்சம் ஃபீமேல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கான டேங்க் என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்றதையும் வாங்க காட்டுறேன். நான் வந்துட்டு இந்த கிளாஸ் டேங்கில் வந்துட்டு ப்ரீட் பண்ணல, இதை வந்துட்டு நான் ஒரு சின்ன டப்பில் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேங்க் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ப்ரீடிங் உர போகிறீங்கன்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியாச்சும் நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அதாவது டேங்க்கும் அதுக்குள்ளே தண்ணியும் ரெடி பண்ணி வச்சிடணும். எக்காரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் ஃபிஷ்ஷை வந்துட்டு ப்ரீடிங் கூடாதீங்க, ஏன்னா விட்டதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் மீன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கனால ப்ரீடாவதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு மீன் ப்ரீடிங் விட போகிறேன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி அதுக்குள்ளே டேங்க்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம இங்கே இருந்த டேங்க் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா க்ரீன் வாட்டர் வந்து க்ரீன் வாட்டர் கல்ச்சர் எப்படி பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவும் நான் போடுறேன். இந்த டேங்க் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஏஜ்டு வாட்டர் அந்த மாதிரி நல்லா ஒரு பழைய தண்ணியில் மீனை விட்டிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீடிங்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ரீன் வாட்டர்லலாம் விட்டிங்கன்னா ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீடாகி வர ஃப்ரைஸுங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதிலேயே வந்துட்டு ஆல்கேலாம் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்கேலாம் வந்துட்டு ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஃப்ரைஸ் வந்ததுமே வந்துட்டு அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட நம்ம ஒரு வேளை கொடுக்காத ஒரு டைம் கொடுக்காமல் இருந்தோம்னா கூட இதுலேருந்தே வந்துட்டு அது ஃபீட் எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கு வந்துட்டு அதை பார்க்குறதுக்கும் மெனக்கட வேண்டிய அவசியம் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதனால தான் இதில் தான் நம்ம விட போகிறோம். நீங்கள் வந்துட்டு
ப்ரீட் பண்ணுறதுக்கான டேங்க் வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ப்ரீட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டேங்கும் இருக்கக்கூடாது, பெருசுவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஆனால் ரொம்ப பெரிய டேங்க் மட்டும் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல மேல் வந்துட்டு சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சின்ன டேங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு அதை வந்துட்டு ப்ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேங்க் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைஸும் அதிலே தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரைஸ் போட்டதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படின்னா குட்டி போடுறது, மாலி பீஸு எக்லே பண்ணாது, குட்டி போடுறது தான் இது. ப்ரீட் ஆகிட்டு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குட்டி போட்டுரும். அப்போ குட்டி போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட குட்டியை வந்துட்டு இதுவே சாப்பிட ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் அதாவது ஒரு 90% வரத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டியை வந்துட்டு மாலி பீஸ் வந்துட்டு அதை சாப்பிட்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா அது போடுற அந்த டைமில் வந்துட்டு நம்ம கவனித்து ஃபிஷ்ஷை மட்டும் ஃப்ரைஸை மட்டும் மாற்றாமல் இருந்தோம்னு வச்சிங்கன்னா குட்டியை வந்துட்டு அதுவே சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கணும். ப்ரீடிங் விடும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் விட்டுட்டு ஒரு 3-4 டேஸ் கழிச்சுட்டு வந்துட்டு என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸு இந்த பிளான்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் வர கவுண்டெல்லாம் அப்படியே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் இப்போ வந்துட்டு மீன் ப்ரீடிங் விடுறீங்கன்னா இப்போ ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து அன்றைக்கெல்லாம் ப்ரீடிங் விட பார்க்காதீங்க. கொஞ்ச நாள் வச்சு உங்கள் டேங்க்கை வந்துட்டு செட் ஆனதுக்கப்புறம் விடுங்க. ப்ரீடிங் சைஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொஞ்ச நாள் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, மேமேல் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நான் விட்டுருக்க இந்த ஃபீமேலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 40+ அதாவது 50+ இந்த ஃபீமேலாம் அந்த ஒயிட் ஃபீமேலாம் பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு 50 மேலேயான ப்ரைஸ் கவுண்ட் தான் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி நீங்கள் அதர் சைஸாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸோட கவுண்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை நாங்கள் சின்ன சைஸாக தான் இருக்குது, நான் கொஞ்ச நாள் முடிச்சா ப்ரீடிங் ஒன்றுன்னு வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மீன் க்ரோத் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஃபீமேலையும் மேலையும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபீமேலும் மேலும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஃபீமேலை வந்துட்டு மேல் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு அது க்ரோத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாது. அதனால் நீங்கள் ஃபீமேலையும் மேலேயும் செப்பரேட்டாக வச்சு நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபீடாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே க்ரோத் ஆயிரும். க்ரோத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வந்துட்டு ஒரு கவுண்ட்டும் கிடைக்கும், ரிசல்ட்டும் கிடைக்கும். அதனால் நீங்கள் ப்ரீட் விடும்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. எடுத்ததுமே சின்ன சைஸாக இருக்கும் போதே ப்ரீடு விட யாரும் விடாதீங்க. நிறைய பேர் விட்டுருக்கீங்க அந்த மாதிரி, அதாவது நிறைய பேர் வந்துட்டு சின்ன சைஸ்லேயே வந்துட்டு ப்ரீடு விடணுன்ற ஒரு ஆசையில் வந்துட்டு விட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்தப்பயோ நிறைய ப்ரைஸ் இறந்துடும். ஒருத்தங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு வந்துட்டு எனக்கு 5 மீன் தான் கிடச்சி, 6 மீன் தான் கிடச்சிடுவாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி மீன் ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் ஹெல்த்தியாக கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீடிங் விடும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அடல்ட் சைஸாகவே விட்டுக்கோங்க. ஃபீடிங் வந்துட்டு நல்லா கொடுக்கும். ப்ரீடிங் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபீட் கொடுக்குறதுல தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணும், அதாவது ப்ரோட்டீன் உள்ள நல்ல ஃபுட்டாகவே கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபீட் கொடுக்குறதை பற்றி நான் அதுக்கப்புறம் செப்பரேட்டாக சொல்கிறேன். நான் வந்துட்டு என்னென்னா ப்ரைஸுங்களுக்குலாம் எது கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபீட் தான் கொடுப்பேன். அதாவது கப்பியோட இது கப்பிக்கு மாலிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதாவது அவங்களோட ப்ரைஸுங்களை கொடுக்கறதுக்கும் அடல்ட்டுக்கும் கொடுக்கலாம். நல்லா வந்துட்டு ஃபீட் எடுத்துக்கோங்க. இது இந்த இது கேரளா ஃபுட்டு. இது இப்போ தான் டேங்க்கில் விட்டுருக்கனால இப்போ இந்த ஃபீட் எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், வந்து டேங்க் அடாப்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்துட்டு கொஞ்சம் அதை இப்படியே பொடி பண்ணி போட்டிங்கன்னா போதும். ஃப்ரைஸுங்களும் எடுத்துக்கும், பேரண்ட்டும் எடுத்துக்கும். இது இப்போதைக்கு சாப்பிடா, கொஞ்ச நேரம் முடித்தா சாப்பிட நான் உங்களுக்கு கப்பிக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன் எப்படி எடுத்துக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த நம்ம அந்த கப்பி டேங்க்கு இதை பாருங்கள் இப்போ எப்படி எடுத்துக்கோன்ட்டு போட்ட அடுத்த செகண்டே எல்லாமே வந்துடுங்க. பேரண்ட்லேருந்து சரி ஃப்ரைஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். இதில் எல்லாமே நம்ம மிக்சராக தான் வச்சுருக்கோம், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே வந்து அடுத்த செகண்டே சாப்பிட தொடங்கி வச்சுங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபீட் தான் வந்துட்டு. இதே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாலைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சைஸ் மீன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தைரியமாக ஃபீட் பண்ணலாம். ஃப்ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீடிங் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பேரண்ட்டு கூட சாதாரண பெல்லட் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஃபீடிங் இல்லை, ஒரு வேளை ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபீடிங் இல்லைன்னா எக்கோட கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வேக வச்ச முட்டையோட மஞ்சக்கரு எடுத்து வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா அது நல்ல ஃபீட் தான் சொல்ல போனீங்கன்னா. அது என்னென்னா கப்பிக்கும் சரி மாலிக்கும் சரி
குட்டிங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபீடு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீடிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் குட்டி போட முன்னே போதே எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் மீனை. ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குட்டி போடுற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெண்டு மூணு டைம் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா குட்டி வந்துட்டு போட்டதுமே மீனை சாப்பிட்டுன்றனால நீங்கள் ஒன்று ஃப்ரைஸை இல்லைன்னா வந்துட்டு பேரண்ட் அது ரெண்டாவது ஏதாச்சும் ஒன்று செப்பரேட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஃப்ரைஸோட கவுண்ட் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தான் அது ஃபுல்லாகவே அப்படியே சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். இந்த தண்ணி ஃபுல்லாக க்ரீன் வாட்டராக இருக்கனால உங்களுக்கு உள்ளே இருக்க மீன் சரியாக தெரியாது. இது எப்படியும் ஒரு 1 வீக்குள்ளே ப்ரீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 10-15 days வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளுக்குள்ளே நமக்கு வந்துட்டு ஃப்ரைஸ் வந்துட்டு கிடச்சிரும். அதாவது நல்லா வளர்ந்த ஃப்ரைஸ்லாம் வந்து நமக்கு கிடச்சிரும். நம்ம ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அதோட அப்டேட்டும் போடுறோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரை வந்துட்டு பிறந்தப்பே நமக்கு என்னென்ன ஃபீடு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அது எப்படியெல்லாம் பார்த்துக்கிறது, அதுக்கு என்ன மாதிரி இடம் செட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து அது க்ரோத்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக வரணுன்றதுக்காக என்ன ஃபீட் கொடுக்கணுன்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. பாய்.